எங்களுடைய பொதுச் செயலாளரை பொறுத்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி அந்த சமூகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒருவருக்கு பதிலாக இன்னொருத்தர் போடுவது வழக்கமான ஒன்று. எனவே அவங்க சமுதாயம் வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்க இதை வந்து வாய்ப்பை இப்ப தவற விட்டுட்டாங்களே, இப்ப இதையும் மாற்றி கொடுத்துட்டாங்களேன்னு நாளைக்கு மக்கள் யாரும் நினைக்க கூடாது என்ற அடிப்படையில் இன்னைக்கு கொடுத்திருக்கலாம். இரண்டாவது, அந்த பொறுப்புக்கு அமைந்திருக்கிற உதயகுமாரை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், கொடுத்த பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர், எதுவாக இருந்தாலும் முனைப்போடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அம்மா பேருடைய மாநில செயலாளர், இப்படி அது மதுரை நம்முடைய மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் இருக்கிறார். ஆக தென் மாவட்டங்களுக்கு நமக்கு துணை தலைவர் கிடைத்திருக்கு என்ற பெருமைப்படுவதை விட்டுட்டு ஜாதி பசல் பூசுவது என்பது தவறு. அதிமுக ஜாதி மத இன வேறுபாடு பெற்றதுதான் அதிமுக என்பதை இந்த நேரத்திலையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி தம்பி, நீங்க கேட்டப்ப உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? இதுதான் கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லணும். அதாவது மனிதன் வந்து போர்வையில் நம்முடைய இதயத்தை மறைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் இப்ப என் கூட இருக்கவங்களாம் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். இங்க நீங்க இருக்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. அது மாதிரி நீதிபதி மாண்புமிகு நீதி அரசர் என்ன நினைத்திருக்கிற என்ன அறிவிக்க போறாருன்றது உங்களை மாதிரி நாங்களும் அவளோடு காத்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த அளவுக்கு பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். மதுரையை எடுத்துக்கங்க, மதுரையிலே உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஒரு முகத்தோடு புரட்சி தலைவர் பாடுபட்டு உருவாக்கின கட்சி இது. இந்த இளைய தலைமுறைக்கு இந்த கட்சியை பத்தி தெரியாது. எடுத்தோம்னா ஆட்சிக்கு வந்துட்டோம்னா டாக்டர் கலைஞர் இந்த இயக்கத்தை அழிக்கிற ஒழிக்கணும்னு சொல்லி அந்த சிறு பாலிய பருவத்திலே கிள்ளி எறிவதை போல இந்த அரசு அன்றைக்கு இருந்த திமுக அரசு அதிமுகவை ரவுடி கும்பலை வைத்தும் போலீஸ் அடக்குமுறையை வைத்தும் அடக்கி பார்த்தது, உடுக்கி பார்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உயிர் கொண்டு பல உயிர்கள் தியாகம் பண்ணி தான் அதிமுக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி எங்க அம்மா பல இன்னலுக்கிடையே இந்த இயக்கத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களாக புரட்சி தலைவர் எப்படி கஷ்டப்பட்டு இயக்கத்தை வளர்த்து 17 லட்சம் உறுப்பினர் கொண்ட இயக்கமாக உருவாக்கினாரோ அதே மாதிரி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கு அரும்பாடுபட்டார்கள். தன்னை துச்சாதனமாக ஒரு பெண்ணும் பாராமல் தந்தை பெரியார் இங்க வந்திருக்கிற திராவிட கழகத்துடைய தலைவர் வந்திருக்கிறார். இந்த பகுதி தலைவர் தந்தை பெரியார் பெண்களுக்கு பொது வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னார். அந்த கட்சியினுடைய மறு வடிவமாக அதிலிருந்து வந்திருக்கிற சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அம்மாவை எதிர்கட்சி தலைவர் பார்க்காம பாஞ்சாலி சபை உரிமையை போல எங்க அம்மாவை அன்னைக்கு அடித்து சட்டமன்றத்தில் உயிர்த்தார்கள். அப்படியெல்லாம் வதைத்து அம்மாவை குல முயற்சி செய்யப்பட்டு அதையெல்லாம் தப்பி வந்துதான் இந்த இயக்கம் தமிழகத்துடைய முதன்மையான இயக்கமாக தமிழகத்தில் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது.